ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பாடி சரவணா ஸ்டோர்ஸ் இயரிங் கலெக்ஷன் பற்றி போட்டிருந்தோம் ஒரு வ்ளாகு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப்ட் வ்ளாக் மாதிரி போட்டிருக்கேன். பாடி சரவணா ஸ்டோர்ஸில் எடுத்த கிராஃப்ட்டு, அப்புறம் வந்து டெக்கரேஷன் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி வ்ளாக் போட்டிருக்கேன். இங்கே பாடி சரவணா ஸ்டோர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. கலர் பென்சிலில், கலர் ஸ்கெச்சஸ், அதுக்கப்புறம் க்ரையான்ஸில் கூட நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. சின்ன க்ரையான்ஸ்லேருந்து ஜம்போ சைஸ் வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இப்போ நான் ஒரு ஒரு பொருளையும் எடுத்து காட்டி அதோடய ப்ரைஸும் பக்கத்தில் மென்ஷன் பண்ணுறேன், பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் க்ரையான்ஸ்னு இருந்தது. எனக்கே பார்க்குறதுக்கு இது புதுசாக தான் இருந்தது. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி வேற எங்கேயும் பார்த்ததில்லை. அது ஃபிங்கரில் மாட்டிட்டு அது க்ரையான் வரைகிற மாதிரி இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 144 ருபீஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன க்ரையான்ஸ்லாம் இருந்தது, குட்டி குட்டி க்ரையான்ஸ் வந்து. இதெல்லாம் வந்து 9 ருபீஸ் தான் போட்டிருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க வரையிறதுக்கு வேணால் இது நம்ம இது பண்ணிக்கலாம். பிகாஸ் 9 ருபீஸ் தான் இது போட்டிருந்தது, ரொம்ப அஃபோர்டபுள் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரி பாக்ஸஸ்.
பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பண்ண பேப்பரில் இருந்து பென்சில் மாதிரி செஞ்சுருக்காங்க. ரொம்ப ஒரு நல்ல ஐடியா இது. ஆக்சுவலாக இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே பென்சில் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் போட்டோன்னா அப்படியே செடி மாதிரி வளரும் அந்த மாதிரி ஒரு இது ஐடியாவில் வச்சுருக்காங்க. ஆனால் ப்ரைஸ் தான் பார்த்தீங்கன்னா 81 ருபீஸ் போட்டிருந்தது. பார்த்தீங்கன்னா காம்போவாக இருக்கிற எல்லாமே வச்சுருந்தாங்க அந்த ஒரே பாக்ஸில். பார்த்தீங்கன்னா கலர் பென்சில், க்ரையான்ஸு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஸ்கெச்சஸ் அந்த மாதிரி நிறைய இது வந்து ஒரே இதில் வச்சுருக்க மாதிரி வச்சுருந்தாங்க. குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக சும்மா பொம்மை அந்த மாதிரி வாங்கி கொடுக்காமல் இதெல்லாம் வந்து பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அவங்களுக்கு. கிறுக்கிறது கூட பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் லேர்னிங் தான். ஸோ பொம்மை அந்த மாதிரி வாங்காமல் இந்த மாதிரி கிட் மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அக்ரலிக் டியூப்ஸ்லாம் வந்து ஒரே ஸ்டாண்டில் வச்சுருந்தாங்க. நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி பெயிண்டிங்கில் இல்லை ட்ராயிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் வாங்கலாம். ஏன்னா எல்லா வெரைட்டிஸும் இங்கே வச்சுருந்தாங்க ஒரே இடத்துல இருக்கிறதுனால. இங்கே வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கன்வீனியன்ட் கூட. பார்த்தீங்கன்னா இந்த அக்ரலிக் பெயிண்ட் அப்புறம் வந்து மெட்டாலிக் பெயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா லூஸில் கிடச்சிது. ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா 25 வரும், இங்கே பார்த்தீங்கன்னா 18 இல்லை 22 தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பெயிண்ட் ப்ரஷ் வெரைட்டிஸும் வச்சுருந்தாங்க. ரவுண்டு, அதுக்கப்புறம் ஃப்ளாட், அதுக்கப்புறம் ஆங்கிள், எல்லா ப்ரஷ்ஷஸும் இருந்து ஃபேன் ப்ரஷ் கூட இருந்தது இங்கே. We'll be right back.
மினியான் கிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அழகாக எல்லாத்துலேயும் அந்த மினியான் இது இருந்தது, எல்லோ இஷா. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எரேசர்ஸ் அந்த ரப்பர்லாம் வச்சுருந்தாங்க, பீகாக் மாதிரி, அப்புறம் கன் மாதிரி, அதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் வச்சுருந்தாங்க, சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருந்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு கேன்வாஸ் வாங்கியிருந்தேன். ஸோ ஒரு கேன்வா பெயிண்டிங் வந்து நம்ம சேனலில் போடலான் இருக்கேன். இந்த கிராஃப்ட் வ்ளாக் வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த கிராஃப்ட் செக்ஷன் ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. இந்த பாடி சரவணா ஸ்டோர்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசுன்றதுனால எல்லா ஐட்டம்ஸும் இங்கே வச்சுருந்தாங்க, நம்ம தேடி எடுக்கணும். ஸோ எல்லா ஐட்டமும் வச்சுருந்ததுனால ரொம்ப ஈஸியாக போயிட்டு வாங்கிட்டு வர முடியுது. ஒரு ஒரு ஐட்டமுக்கும் வந்து நம்ம வெளியில் போகாமல் ஒரே இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ஓகேவாக தான் இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த டெக்கர் ஐட்டம்ஸ் அந்த செக்ஷன் போயிருந்தேன். அந்த ப்ளாக் வந்து நான் நெக்ஸ்ட் போடுறேன். நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம வர்ணம் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.